ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் ஒன்று சொல்ல வந்திருக்கேன். தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாமே இது ஒரு மெர்சலான அப்டேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 10% ஜிஎஸ்டி டேக்ஸ் போட்டதுனால இப்போ தேட்டர் ஓனர்ஸ்லாம் எல்லாம் முடிவு பண்ணி இந்த வாரத்துலேருந்து எந்த ஒரு புது படத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கான அறிவிப்பாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு. அதாவது அந்த கவுன்சில் கூட்டம் நடந்து முடிஞ்சோடனே விஷால் சார், அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் விஷால் சார் வந்து உடனே வந்து விஜய் சாருக்குலாம் கால் பண்ணி பேசியிருக்காரு. அவர்கிட்ட எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்தமாரி நாங்கள் இந்த வாரத்துலேருந்து எந்த ஒரு புது படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகலன்னு முடிவு எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு செவி சாய்க்கலனாக்கா அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் தீபாவளி வரைக்கும் கூட இந்த போராட்டம் நடக்கலாம். தீபாவளிக்கு உங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஸோ தேட்டர் ஒன்றே உங்களோட படத்துக்காக தான் வெயிட்டிங். பட் ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜி, என்ன பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது விஜய் சார் சொல்லியிருக்காரு, என்னென்னா என்கிட்ட கேட்டுட்டு இது ஒரு நல்ல விஷயம், இது வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும், எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல, எனக்காக எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க, எப்போதுமே பொது ஜனங்களுக்கு தான் நம்ம இது வந்தாலும் நம்ம முடிவெடுக்கணும். ஸோ என்னோடய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என் படம் எப்போ வந்தாலும் அதை பொறுத்து இருந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு இதோட ஆழம், இதோட பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எனக்காக எதுவுமே பார்க்காதீங்க, ஜஸ்ட் கோ அஹெட்னு சொல்லியிருக்காரு. விஜய் கொடுத்த அந்த உத்வேக உற்சாகத்தில் தான் வந்து விஷால் சார் வந்து உடனே இந்த முடிவை வந்து தீர்மானம் பண்ணி நேற்று நைட்டே வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தை. ஸோ தளபதி ஃபேன்ஸ், நீங்கள் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தளபதி உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு அபாரமான நம்பிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தளபதி விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.